உறவளை வணக்கம். நான் உங்கள் சங்கர், உங்கள் கே எஸ் சங்கர். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால், இலங்கையில் ஜாழ்ப்பாணத்தில் ஜாழ்ப்பாண டவுனுக்கு கச்சேரி என்ற இடத்துல நான் நிற்கிறேன். குறிப்பாக அங்கே என்று சொன்னால் கண்டி ரோட் கச்சேரி என்ற இடத்துல நான் நிற்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கேகேடி என்று சொல்லி ஒரு பாபிக்கு கடை இருக்குது. இந்த கடை தான் வந்துடுறாங்க. இந்த கடை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிழமையில் எல்லாம் நாளுமே திறந்துருக்கும். நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்தியானம் 2 மணிலேருந்து இரவு 9 மட்டும் திறந்துருக்கும். நீங்கள் அந்த நேரத்துக்கு வந்து பாபிக்கு அதெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்க அந்த கடைக்கெல்லாம் போகிறேன். கடைக்குள்ள போய் பாபிக்கு எப்படி போகணும்னு சொல்லி பார்த்துட்டு அப்படி நாங்கள் வேண்டி சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு எப்படிக்குன்னு சொல்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க கடைக்குள்ள வந்துட்டேன். உரிமையாளர் என்ன நினைக்கிறேன்? வணக்கம். 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 என் பேர் கவி. கவி, எவ்வளோ அந்த கடை இருக்குண்ணா? இது இப்போ 1 வருஷமாக இருக்குது. 1 வருஷமாக இப்போ எங்கள்கிட்ட வந்து முதல் கொத்து ரத்தம் குடல்கள் போடுறோம். மற்ற பாபி சிக்கன் இப்போ இப்போ தற்போது இங்கே சாப்பிடலாம். இங்கே கொட்டேக்கவே மாட்டேன். இடம் வசதி பாபிக்கு கொடுக்குறீங்க? பாபிக்கு இப்போ நாங்கள் இதை விட சிக்கனும் மற்றது ஒனியன் மற்றது இது சலட் ஐட்டங்கள் இருக்குது. மற்றது அதை விட சோஸ் மைனஸ் இருக்கும். சோஸ் மைனஸ் சில்லியும் இருக்குது. என்ன விலை? என்ன விலை சொல்லுங்க. இப்போ 2000 ரூபா விற்கிறோம். ஒரு புல்கோடு அது அது ஒன்று 300 மேலே வரும். அரைக்கோழி என்றால் 1000 ரூபா. லெக் பீஸ் இருக்குது 500 ரூபா. செஸ் பீஸ் என்றால் 600 ரூபா. என்ன டைம் துறக்கிறீங்களா? டைம் வந்து 3 மணிக்கு பிறகு துறப்போம். இல்லாட்டி மதியத்துக்கு பிறகு துறக்கிறாங்க. ஏழக்கூடிய மாதிரி செய்யறது. எத்தனை 9 மணிக்கு பூட்டிடும். சரி, வாழைலாம் சுற்றி கொடுக்கணுங்களா? வாழை நல்ல சார். நீங்கள் டெஸ்ட் பீஸ் ஒன்று கொடுத்தாங்க. ஒரு லெக் பீஸ் ஒன்று இருந்தாங்க. உலகெங்கும் பறந்து வாழும் அன்பு சொந்தங்கள், இலங்கையில் இருக்கும் உங்கள் அன்பு சொந்தங்களுக்கு விரைவாகவும் நேர்த்தியாகவும் ஆன்லைனூடாக உங்கள் சொந்தங்களுக்கு தேவையான அத்தியாவசியமான அனைத்து பொருட்களையும் மிக விரைவாக அனுப்பிட hi2world.com. உலகெங்கும் இருந்து இலங்கையில் வாழும் உங்கள் அன்பு சொந்தங்களுக்கு hi2world.com. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பாபிக்கு வேண்டிட்டோம் பாருங்க. ஒரு லெக் பீஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 500 ரூபா. செஸ் பீஸ் என்று சொல்லி நெஞ்சு பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் 600 ரூபாய் கொடுக்கணும். இந்த தான் உங்களுக்கு கிடக்கு. மற்ற அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வெங்காயம் கோபாதுகள் சொன்ன சலாட் மாதிரி கொடுத்துக்கலாம். மற்ற இதுக்கு மேலே பார்த்துச்சுன்னா அந்த கட்டசம்பல் மாதிரி அந்த மிளகாத்தூளிலாம் தூக்கி கிடக்கு. மற்ற இஞ்சால மாயனோஸ் சோஸ் எல்லாம் கிடக்கு. இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதை எதை சாப்பிடுவோம்? இதில் அது இந்த சுடச்சுடை இருக்குது. சரியா, நான் தனியாக சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. சாதாரண உரைப்பு தேசிக்கான புளிப்பு நல்லா இருக்கும். நாங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா வெந்து இருக்குது. இதோட நாங்கள் மயோனஸும் இந்த சோஸும் இருக்குது.
அவட சேர்த்து உடஞ்சா லெக் பீஸ் இருக்கும். வேற லெவலில் இருக்கு. எந்த மசாலா எல்லாம் உள்ள ரங்கி இருக்கு. இதுதான் இதோட ஒரு வெங்காயம் எடுத்து வைப்போம். நாங்கள் வெங்காயம் வந்துக்கணும் சரியா? இதோட நாங்கள் வெங்காயம் எடுத்து நல்லா இருக்கு. இந்த புளிப்பு தேசிக்காய் புளி இந்த புளிப்பு இந்த மசாலா டேஸ்ட் மேலதுவின் அந்த இந்த மிளகாத்தூள் அந்த உரைப்பு வேற லெவலில் இருக்குது. மற்ற இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கொடுறேன். நாங்கள் இஞ்சி ரெண்டு சாப்பிடல, அது டேக்கவே மட்டும் தான் இருக்குது. அதையும் சொல்லிக்கொடுறேன். நான் உனக்கு அப்படி வெந்திருக்கேன். உனக்கு நிறைய இடங்கள் இல்லை தானே பாவிக்கும் சரி எடுத்து போடுவோம் ஒன்று. எடுப்பா வீடியோ உங்களை பாருங்களா சும்மா சொல்லுங்க. நீங்க தான் கஸ்டமர், நீங்க தான் தெரியும் என்ன சாப்பிடணும். நாங்கள் ஒரு அண்ணன் ராணி வணக்கம். அண்ணா வணக்கம். பேர் பகீரதன். வளமே வாரீங்களா? பார்ப்போம். நான் இப்போ இவர் வந்து இந்த கடை போடுறதுக்கு முன்னாடி பக்கத்தில் ஒரு சின்ன கடையை வச்சிருந்தவர். அந்த காலம் இருந்து இவரோட ஓ வந்து வேண்டி போகிறோம். ஓ நல்ல சுவையாக நல்ல யாழ்ப்பாணத்தில் ஒரு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அப்படி வந்து சாப்பிடல, அதை நீங்கள் டேக் எடுத்து வீட்டை வச்சு சாப்பிடுங்க. அது சொல்லிக் கொடுங்க. உங்களுக்கு சாப்பிட்ற சட்டியே பார்த்தாலே ஒரு பீஸ் அண்ட் பிச்சையும் அப்படியே இந்த இந்த சோஸோடையும் இந்த மயோனைஸோட தொட்டுட்டு வெங்காயம் இல்லையா வெங்காயம் எடுத்து வச்சு அப்படியே கோழிக்கு மேலேயும் ஒரு மசாலா டேஸ்ட் இருக்கு. மற்ற மேல தூவின அந்த மிளகாத்தூள் பவுடர் அதுவும் நல்லா இருக்கு. மற்ற இந்த தேசி புளி டேஸ்டோட சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சாப்பிட்டு வெளியில் வந்துவிட்டோம். நல்லா இருந்தது, உண்மையாகவே சூப்பராக இருந்தது. சிவா இருந்தது எப்படி இருந்தது? நல்ல சட்டப்படியாக இருந்தது. அதான் அந்த என்ன சொல்லிட்டு அந்த சிக்கனில் ஏற்கனவே மசாலான்னு போட்டு தான் ஊற விட்டுருக்கணும். அதுவும் நல்லா இருக்குது. மற்ற மேலே அந்த தேசிக்கு அப்படி விட்டுக்கணும். அதான் ஹைலைட் என்ன சிக்கன் நல்லா ஊற விட்டுருக்கணும். அதுக்குள்ள அந்த மஞ்சளாக இருந்த அப்படி சிக்கனுக்குள்ள நல்ல தேசிக்கா நிறைய தேசிக்காக விடுற ஒரு தேசிக்காக வெட்டி விடுறாரு. அந்த அண்ணன் மற்ற வெங்காயம் நல்ல தாராளமாக தாரா கேட்டாலும் தான் வேற இன்னும் அந்த சோசு சேர்த்து சாப்பிட நல்ல அந்த மாதிரி கிடக்கு. வேறு லெவலில் இருந்துச்சு. ஓகே, நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்ளும். இந்த கடையில் லொக்கேஷன் மட்டும் ஃபோன் நம்பர் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கொள்ள நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, சி யூ டாட்டா. பாய் பாய் பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போட்டு போங்க. ஓகே பாய்.